அனைவருக்கும் வணக்கம். அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போதைக்கு சேல் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கேமிங் மொபைல்ஸ்க்கு நிறைய ஆஃபர் வந்திருக்கு. 20,000 ரூபாய் செக்மெண்ட்டில் லான்ச் ஆன மொபைல் கூட இப்போதைக்கு 15,000 ரூபாய்க்கு தான் சேல் ஆகிட்டுருக்கு. அண்டு 15,000 ரூபாய்க்கு இருக்க பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். டாப் 3 செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்ஜெட்டில் கேமிங் மொபைல் வாங்கலாம்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், பெஸ்ட்டான மொபைலை சூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் 1 தான். இந்த மொபைல் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ தரமான டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான விஷயம். டிசைன்னு பார்க்கும்போது வேறு லெவலாக டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு இது பிடிக்காமல் போகலாம், பட் பிடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணி முடியும். கேமராட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. 16MP செல்ஃபி கேமரா இருக்குது. இதே யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணி முடியும். டீசெண்டான செல்ஃபி கேமரா செட்டப்புமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆண்ட்ராய்டு 14 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியா டெக் டிமென்சிட்டி 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் பெட்டராகவே இருக்கும். அண்டு 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு நத்திங் சொல்லியிருக்காங்க. அண்டு பேட்டரின்னு வரும்போது 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, பட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 16,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. இந்த பிக் பில்லியன் டேஸ் அண்ட் அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கிறதால நமக்கு இந்த மொபைல் 13,000 ரூபாய்க்கு கிடைக்கும். அவங்க சொல்கிற கார்டு டிஸ்கவுண்ட்லாம் போக. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதனோட பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளேவை சொல்லலாம், டிசைனை சொல்லலாம், கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நத்திங்ன்றதால பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபோன் ஓகே நண்பா, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பட்ஜெட் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்ததுனா மட்டும் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைலில் நமக்கு Full HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. 240Hz டச் சாம்பிளிங் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். 1800 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கேமராஸ்னு வரும்போது 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல, பட் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் இங்கே பெட்டராகவே இருக்குது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டு 14 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. டிமென்சிட்டி 7200 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. அதனால் கேமிங் அண்டு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மல்டி டாஸ்கிங்குமே பெட்டராக இருக்கும். 7 5G பேண்ட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. 5000mAh பேட்டரி, 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் தந்திருக்காங்க, பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. இதனோட 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 19,000 ரூபாய்க்கும் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்குது ஆஃபர். ஓகே நண்பா, இப்போ ப்ரைசிங்னு பார்க்கும்போது 18,500 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோம்னா 16,000 ரூபாய்க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும் நண்பா. ஸோ 16,000 ரூபாய் ப்ரைசிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைசிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே நல்லா இருக்குது. பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை. ஸோ நிறைய பேர் வைட் ஆங்கிள் வேணும்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல மொபைல், நல்ல கேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மீ நேர்ஸோ 70 Turbo அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ்னு வரும்போது டுவல் கேமரா செட்டப், 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப். இங்கே 4K வீடியோ 30 FPS நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். முக்கால்வாசி மொபைல்ஸில் இருக்க மாதிரி இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. ஸோ அது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஆண்ட்ராய்டு 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 7300 எனர்ஜி என்ற ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்டு UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் LPDDR4X ரேம் டைப்பும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. 5000mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 17,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு இதுக்கு 2000 rupees கூப்பன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ 15,000 ரூபாய்க்கு நம்மளால் தாராளமாக வாங்கிக்க முடியும். கார்டு ஆஃபர் அந்த ஆஃபர்னு இல்லாமல் டேரெக்டாக கூப்பன் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஸோ 15,000 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் வேணும், கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பேட்டரி இங்கே பாசிட்டிவாகவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. கேமராட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்.
பார்ப்போம் அப்டேட்ஸ் மூலமாக ரியல்மி இதை சரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வேணும், வைட் ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மி நார்சோ 70 ப்ரோ பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.